இது வெறும் 120 வாட்டி இடிக்கிற மாதிரி வந்துக்கிறேன். ஒரு வாட்டி கூட இடிச்சது கிடையாது. இருந்தாலும் ஏன் பயப்படுற? ஒருவேளை 121 வாட்டி இடிச்சிட்டீங்கன்னா அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போற பதிலா தக்காளியை பொறுக்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். இப்படியே பேசினரு, ஒரு நாளைக்கு பிரேக்கே பிடிக்காம தட்டி தூக்கிட்டு 5000 ஃபைன் கட்டி போறேன். வேற வீட்டு முன்னாடி வண்டி விட வேண்டாம் சொன்னதுக்கு என்னையே இப்படி பண்றீங்க? அதுக்கு விதை போட்டது யாரு? நீ. அதனால்தான் அது அவ்வளோ பேசுது. அன்னைக்கு வீட்டு முன்னாடி வண்டி விட்டதுக்கு பேர் என்ன தம்ம சொல்றான்? என் வீட்டு முன்னாலாம் வண்டி விடாத, அப்படி விடுறதா நீ வீட கட்டி உன் வீட்டு முன்னாடி விடுன்றான். ஏ கண்ணாடி, நான் வீடு கட்டுற அளவுக்கு வசதி இருந்தா நான் ஏன் கால் டாக்ஸி ஓட்ட போறேன்? ஆமா, அப்படி சொன்னதுக்கு நான் 100 வாட்டி மன்னிப்பு கேட்டேன். நம்ம கிட்ட மன்னிப்பே கிடையாது, வெறும் தண்டனை தான். அந்த ஃப்ரூட்ஸ் கூட முறங்கா உனக்கா? பாரதி என்ன சொல்லிக்கிறாரு? ஓடி விளையாடு பாப்பா, கீழே விழுந்ததெல்லாம் பொறுக்கின் போ பாப்பான்னு சொல்லிக்கிறாரா இல்லையா? பொறுக்கிட்டு இல்ல போப்பா. ரிவர்சல் போயிடுச்சுலாமா? நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம்.